சமூக நீதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் ஏனென்று சொன்னால் கடந்த 4 ஆண்டுகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ கல்வி இடங்கள் ஏறத்தாழ 11200 இடங்கள் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லாதின் காரணமாக கிடைக்கவில்லை மிகப்பெரிய அளவிற்கு இதர பிற்படுத்தப்பட்டோர் பாதிக்கப்பட்டார்கள் சென்ற ஆண்டு முதுநிலை மருத்துவ கல்வியில் இந்தியாவில் 52 விழுக்காடாக இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வெறும் 3 விழுக்காடு இடங்கள் மட்டுமே கிடைத்தது இது அவர்கள் நிலைக்கப்பட்ட மிகப்பெரிய சமூக அநீதியாகும் எனவே இந்த அநீதியை போக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தொடர் முயற்சியை மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த இடஒதுக்கீடு கிட்டியிருக்கிறது இது வரலாற்று சாதனையாகும் அதேபோல தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீட்டையும் சமூக நீதியையும் நிலைநாட்டுவதற்காக மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக 8 சீட்டுக்கு கீழே இருந்தால் முதுநிலை மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை என்ற நிலை இருந்தது அந்த நிலையை போக்கி 8 சீட்டுக்கு கீழே முதுநிலை மருத்துவ படிப்பில் இடங்கள் இருந்தாலும் கூட அதிலும் இடஒதுக்கீடு உண்டு என்பதை டாக்டர் கலைஞர் அவர்கள் உத்தரவு போட்டு அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதன் காரணமாக ஏராளமான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு முதுநிலை மருத்துவ கல்வியை பயிலுவதற்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது அதேபோல தமிழ்நாட்டில் எஸ்டி என்பதற்கு தனியாக ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து இடஒதுக்கீட்டை 68 விழுக்காட்டிலிருந்து 69 விழுக்காடாக மாற்றியதும் டாக்டர் கலைஞரவருடைய சாதனை தான் அதேபோலவே பேக்வர்டு கம்யூனிட்டிலேயே முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு அதேபோல தாழ்த்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டிலேயே தனியாக அறந்ததற்கான இடஒதுக்கீடு போன்றவற்றையும் டாக்டர் கலைஞரவருடைய ஆட்சியிலே தான் கொண்டு வரப்பட்டது எனவே மருத்துவ கல்வியில் தமிழ்நாட்டில் ஒரு முழுமையான சமூக நிதியை கொண்டு வருவதற்காக கலைஞர் அரசு மிக சிறப்பாக செயல்பட்டது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் கலைஞரை பின்பற்றி சமூக நிதி காப்பதில் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய சங்கங்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தமிழக முதல்வர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் அதேபோல தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு நடவடிக்கைக்காக மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரியார் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார் கலப்பு திருமணம் தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார் அதற்கான வயது அதற்கான வருமான வறுமையை தளர்த்தினார் இதுபோன்று ஏராளமான விஷயங்களை சமூக நிதிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே அதை பின்பற்றி கலப்பு திருமண இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அதே போலவே அவர்களுக்கான நிதி உதவியை அதிகப்படுத்த வேண்டும் அதே போலவே இன்றைக்கு அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது மாநில அரசே வழங்கலாம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசு தனி சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அரசு மருத்துவர்களுக்கு தனியாக முதுநிலை மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் அதே போல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் பின்தங்கிய ரிமோட் அண்ட் ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதல்வர்கள் அவர்களிடம் நாங்கள் அளித்திருக்கின்றோம் எனவே இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்திய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள இடதுசாரி கட்சிகள் ஜனநாயக சக்தியில் அனைத்திற்கும் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் அரசு அனைத்து டாக்டர் சங்க சார்பாகவும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிய அதே சமயத்தில் டிஎன்பி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ பள்ளி படிப்பிலும் அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவே மத்திய அரசு அதை உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே இன்றைக்கு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு செயல்படுகிறது குறிப்பாக முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களுக்கான தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு தான் இதுவரை கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துகிறது தற்பொழுது மத்திய அரசாங்கம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களுக்கும் நாங்கள் தான் கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்துவோம் என்று சொல்லி மத்திய அரசு இன்றைக்கு தான் அறிவித்திருக்கிறது இது கடும் கண்டனத்திற்குரியது நீட் நுழைவுத்தேர்வு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொல்லி வாக்குறுதி அளித்து தான் நீட் நுழைவுத்தேர்வை கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது திடீரென முதுநிலை மருத்துவக் கல்வி அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் நாங்கள் தான் கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்பது அப்பட்டமாக தமிழகத்துடைய உரிமையை பறிக்கின்ற செயல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போலவே முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 3 மாதங்களுக்கு மாவட்ட மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வருகிறது இது இளம் டாக்டருடைய வேலைவாய்ப்பை பறித்துவிடும் இது ஒரு கட்டாய சேவை திட்டம் இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏராளமான மருத்துவ பணியிடங்கள் காலி இடங்களாக இருக்கின்றன ஏராளமான முதுநிலை மருத்துவ படிப்பு படித்த டாக்டர்களும் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய அதை விடுத்து முதுநிலை மருத்துவ மாணவர்கள் பயிற்சி காலத்திலேயே 3 மாதம் மாவட்ட மருத்துவமனையில்
பணியாற்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இது அப்பட்டமான ஆட்குறைப்பு வேலை. இதன் மூலமாக இளம் மருத்துவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. இந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. அதையும் தமிழக முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அரசு மருத்துவர்களுக்கு குறிப்பாக முதுநிலை மருத்துவமனைகளுக்கு பயிற்சி மருத்துவர்களுக்கு அவருடைய நீண்டகால கோரிக்கையான அவருடைய பயிற்சி கால உதவி ஊதியத்தை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. எனவே அந்த மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவங்க வருகின்றிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசுக்கு பயிற்சி மருத்துவர்கள் பட்டம் மேற்படிப்பானுடைய அந்த பயிற்சி கால உதவி ஊதியத்தை உயர்த்தியமைக்காக நன்றி தெரிவிக்கின்றோம். அதேபோல் ராஜாமுத்திய மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி சேர்ந்த முதலை மருத்துவ மாணவர்கள் பயிற்சி மருத்துவர்களுக்கும் அந்த பயிற்சி கால உதவி ஊதியத்தை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கான 27% ஒதுக்கீடு இந்த ஆண்டே நடைமுறைக்கு வருவது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், இதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் சமூக நீதியை காப்பதில் கலைஞர் வழியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.